ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய லைஃப் ஸ்டோரிலாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதில் பார்த்தா தெரியும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து எம்பிஏலாம் முடித்தேன் அப்படின்னு. ஆனால் இப்போ அவ்வளோ எம்பிஏலாம் படித்து முடித்து இப்போ வீட்டில் வெட்டியாக உட்காந்துட்ருக்கேன். என்ன பண்ணுறது, குழந்தைங்கள பார்த்துக்க ஆள் இல்லை, அதனால் நான் தான் பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் வேலைக்கும் போக முடியல, எங்கேயும் போக முடியல, அதனால் வீட்டில் வெட்டியாக தான் உட்காந்துட்ருக்கேன் நான் இப்போது. அவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸு, அவ்வளோ படித்து முடித்து கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தவங்கள கையில் காலை விழுந்து எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு என்னை படிக்க வச்சாங்க. ஆனால் இப்போ வீட்டில் உட்காந்துட்டுருக்க வெட்டியாக தான். என்ன தான் கேர்ள்ஸ் வந்து படிச்சிருந்தாலும் ஒரு வேலைன்னு ஒன்று இருந்தால் தான் நமக்கெல்லாம் மதிப்பு இருக்கும். நம்மளும் ஒரு சம்பாத்தியம் சம்பாதிச்சா மட்டும் தான் நம்மளுக்கு வீட்டில் மதிப்பு இருக்கும், இல்லைன்னா நம்மளுக்கு மதிப்பே இருக்காது. அதனால் நான் செஞ்ச தப்பை நீங்கள் என்றைக்குமே செஞ்சிடாதீங்க. அதனால் கல்யாணம் ஆனாலும் எப்படியாவது ஜாப்பை வந்து கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு ஃபினான்ஸ் இண்டிபெண்ட் கண்டிப்பாக வேணும். அப்போ மட்டும் தான் இந்த லைஃப்பை வந்து நம்ம வாழ முடியும். நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்தியமும் நம்ம படிப்பு மட்டும் தான் நம்மளுக்கு தன்னம்பிக்கை கொடுக்க முடியும். வேற யாராலையும் நம்மளுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கவே முடியாது. அதனால உங்கள் கெரியரை மட்டும் பாதியில் விட்டுடாதீங்க, அதை எப்பவுமே கண்டினியூ பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.